ஹாய், ஈவிலர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. ஈவிலர் ரைட் வித் பிரைட். இன்னைக்கு நம்ம டெட்டல் கம்பெனியோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி பார்க்க போறோம். டெட்டல் கிடையாதுங்க, டெட்டல். இந்த டெட்டல் கம்பெனியோடைய முப்பட் இருக்குல்ல பாஸ், பயங்கர பரபரப்பா எல்லாருக்கும் யூடியூப்ல வந்து காமிச்சு, அதுவே உங்க ரெக்கமெண்டேஷன் காமிச்சிட்டு இருக்கு. அது பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி காமிச்சிட்டே இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்றது எல்லாருக்குமே கன்ஃபியூஷன், எனக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். இதை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா அது வைரல் ஆகிட்டு இருக்கு. 20,000 ரூபா பாஸ், 20,000 ரூபாய்க்கு எப்படியா கொடுக்க முடியும்? அது எப்படி கொடுப்ப நீ? ஒரு காலத்தில் தான் மொபைல் என்ன பண்ணுவோம், இவர் என்னப்பா ஒரு 299 ரூபாய்க்கு போயிட்டு ஃபியூச்சர் மொபைல் கொடுக்குறாரு அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. கரெக்டாக ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. 4,000 ரூபாய்க்கு டிவி, எல்இடி டிவி 4,000 ரூபாய்க்கா அப்படின்னு வாய்ப்புலந்தாங்க. கரெக்டாக சரி, இப்போது அதை லாஸ்ட்டை விளக்கத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் லாஸ்ட்டை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்துன்னு வச்சுக்கோங்க பாஸ், 48 வோல்ட் 12 AH வந்து லித்தியமன் பேட்டரி சொல்கிறாங்க. ஏன்னா அதே மாதிரி வந்து 250 வாட்ஸ் ஹப் மோட்டர் சொல்கிறாங்க. சரி, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கலாம், சாஞ்சி உட்காந்துக்கலாம், முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கலாம், கால் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே. சரி, எல்லாமே நம்புகிற மாதிரி தான் இருக்குது. சரி, புக் பண்ணால் வண்டி வருமா? கரெக்டு தானேப்பா, ஒரு 20,000 ரூபா சொல்கிறீங்க, அப்புறம் ஒரு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 1,000 ரூபா, அப்புறம் டெலிவரி சார்ஜஸ் ஒரு 2,500 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 23,500 ரூபாய் ஏதோ சம்திங் வருது. என்ன சரி, 23,500 ரூபாய்க்கு இந்த வண்டி ஒர்த்தா கிடைக்குமா? முதல்ல இல்லை நம்பிக்கை, முதல்ல நம்பிக்கை வேணும். சரி, அப்படி தான் இந்த என்ன உங்களே மாதிரி தான் நானும் என்ன பண்ண, உள்ளே போயிட்டு புக் பண்ணலான்ட்டு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி உள்ளே போனேன். சரி, அதெல்லாம் ஓகே பார்க்கலாம். இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தா ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீடு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கிடைக்கும், 20,000 வாங்கினவ்வளோ கிடைக்கும் என்ன. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அது பிரேக் வந்து ட்ரம் பிரேக்கு ஆசிட்டிஸ் ஓகே. வாரண்ட்டி வந்து 3 வருஷம் வாரண்ட்டி தராங்க பாஸ். ஆமாம், என்ன அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து இதனுடைய கண்ட்ரோலர் சார்ஜர் இதுக்கெலாம் வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. எதுக்கு 3 வருஷம் வாரண்ட்டி? பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்ட்டி. இதெல்லாம் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ எங்கே கிளைம் பண்ணுவீங்க? சரி, இவங்களுக்கு வந்து டீலர் எங்கே இருக்காங்க காட்டுங்க, ஒருத்தர் காட்டுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் புக் பண்ணமே நம்ம எல்லாரும் பேயாக ஓடி போய் மொத்தமாக சேர்ந்து அவங்க வெப்சைட்டே ஒரு காலத்தை பிளாக் பண்ணமே ஹேங் ஆச்சு அந்த மொபைலுக்கு இது பண்ணுறப்போ. டிவிக்கும் அப்படி தானே ஆச்சு. எத்தனை பேர்கிட்ட அந்த மொபைல் இருக்குது சொல்லுங்க? அந்த மொபைல் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கா? அவர் நீங்கள் வாங்கி அட்லீஸ்ட் 1 இயராவது அந்த மொபைல் ஒர்க் பண்ணிச்சான், டிவி ஒர்க் பண்ணிச்சான். சரி, இதற்கும் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அவனோட கமெண்ட்ஸ்லாம் கேட்டு போய் பாருங்கள். தமிழில், ஹிந்தியில், இங்கிலீஷ் நிறைய போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். சைனா மேக், நான் இந்த ப்ராடக்டை ப்ரமோட்லாம் பண்ண வரலை, புரிஞ்சுக்கோங்க. அலாட் கொடுக்க வந்திருக்கேன் அவங்க எல்லாருக்கும். ஒரு விஷயம் பாஸ், இது உள்ளே போய் நான் போயிட்டு பார்த்தேன், எங்கேயுமே பாஸ் சுத்த விட்டாங்க. என் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டேன், என் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டேன், என்னுடைய பால் கார்டு, ரேஷன் கார்டு, நான் விசிங் கார்டு எல்லா கார்டையும் கொடுத்துட்டேன் பாஸ், உள்ளே சுத்த விடுறாங்க பாஸ். ஏதோ வெரிஃபிகேஷன் கோடுன்றாங்க, கூப்பன் கோடுன்றாங்க, எதுவுமே புரியல. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கூப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அந்த பாயிண்ட் வேணும்னாக்கா உள்ளே போயிட்டு நம்ம இந்த பேடிஎம்லாம் வேலெட்டில் ரூபா இருக்கும்ல, அந்த மாதிரி ரூபா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த கூப்பன் உங்களுக்கு வேணும்னாக்கா, ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் வேணும்னாக்கா வந்து ஏற்கனவே நீங்கள் ஏதாவது வந்து வாங்கியிருக்கணும், அப்போ தான் வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மொபைல் விற்றுருக்காங்க, டிவி விற்றுருக்காங்க, உள்ளே போனால் மாஸ்க் விற்கிறாங்க, வாஷிங் மிஷின் விற்கிறாங்க, என்னென்னோ இல்லை எலக்ட்ரானிக் எல்லனோ விற்றுட்டுருக்காங்க. சரி, இது வந்து முழுக்க முழுக்க இந்தியன் மேக்னு வேறு சொல்கிறாங்க பாஸ். 48 வோல்ட் 12 AH பேட்டரி நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கினா கூட என்னுடைய நாலேஜ் தெரிஞ்சு ஒரு 7,000 ரூபா 7,500 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். நீங்கள் ஒருவேளை அந்த அலி எக்ஸ்பிரஸ்லேயோ இல்லை வந்து மற்ற நீங்கள் இந்தியா மார்ட்லேயோ கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், அதை பார்த்துட்ருக்கேன். 9,425 ரூபா ஏதோ போட்டிருக்காங்க பாஸ், கரெக்ட். ஜாக்சன் எனர்ஜின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, 9,425 ரூபா போட்டிருக்காங்க. இது தனியாக பேட்டரி விற்கிறாங்க. பட் மாசா ப்ரொடக்ஷன் பண்ணி வாங்குறப்போ ஒரு 6,000 ரூபா பிஎம்எஸோடு சேர்த்து வாங்க முடியும். அது உங்கள் வந்து செல்லுலே அந்த பேட்டரியிலேயே செல்லுலேயே 1850 செல்லுலேயே நிறைய கிரேட் இருக்குது, 1C 2C 3C நிறைய இருக்குது.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ அந்த ஒன் சீன்றது பார்த்தீங்கன்னா வந்து சோலார் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம வீட்டில் உள்ள சாதாரண இந்த கேமராவுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் போடுவோம்ல உள்ளுக்குள்ளே ஃப்ளாஷ் அடிக்க அந்த மாதிரி செல்ஸ்லாம் பார்த்தா அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தா ஒன் சி கிரேடில் வரும். இது நீ எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஒரு நாள் கம்மி விலையில் அசம்பிள் பண்ணி கொடுத்தா கூட நம்ம த்ரோட்டில் கொடுத்த உடனே சரசரன்னு இறங்கிடும். மெயினாக அந்த ஹப் மோட்டருக்கு உண்டான அந்த டார்க்கு உண்டான விஷயங்கள் பத்தாது. சும்மா ஒரு இனிஷியேட்டாக ஒன்று கொஞ்சம் நாளைக்கு ஒன்று ஓடிட்டுருக்குமே தவிர அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் இவங்க கம்பெனி தரப்புல அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் கொடுக்கல. ஏன்னா என்னை சுத்த விட்டுட்டாங்க பஸ்ஸு. அது என்னை எங்கே சுற்ற விட்டாங்க? வெப்சைட் உள்ள போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியல என்னால். நானும் காலையிலேருந்து நான் ஒரு பக்கம் உன் பொண்ணு ஒரு பக்கம் வேறு வேறு ஐடி வச்சுட்டு வேறு வேறு மொபைல் வச்சுட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறோம். இப்படி தான் அந்த மொபைலுக்கு வந்து அவங்க சொன்னப்போ 299 ரூபான்னு சொல்லப்போம் சரி, 4000 டிவின்னு சொல்லப்போம் சரி, இப்படி தான் அலைய விட்டாங்க. இப்போ யாருமே அப்புறம் கடைசியாக ரிஜிஸ்டர் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் அந்த மொபைல் கைக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் பாஸ் கிட்டத்தட்ட சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தோன்னா வந்து ஒரு 7 to 8 hours வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு லித்தியம் பேட்டரிக்கு எதுக்கு 7 to 8 hours? அவ்வளோ நாள் எதுக்கு சார்ஜ் பண்ணணும்? அவ்வளோ லோ அவ்வளோ லோ ஆம்ஸ் உள்ள சார்ஜர் கவுண்டர்லாம் கொடுப்பீங்க நீங்கள்? இந்த சாரதா ரயின் விட்டார் சித்திக் சார், மவுண்ட் ரோட் சார். வணக்கம் சார். எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனு. இப்போ இந்த டெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் ஒன்று போட்டிருக்காங்க தெரியுமா? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவங்க சொல்கிறது உண்மையாக நம்ம செக் பண்ணணும். 48 volt 12 volt 48 volt 12 volt 15-20 battery. ஒரு பேட்டரி வந்து சராசரியாக வந்து 145 ரூபாய் ஒன் ஜி பேட்டரி வச்சா கூட, 145 ரூபா வச்சா கூட, 145 × 30 அப்படின்னு போட்டால் கூட 5000 ரூபா பேட்டரி வந்துச்சு. பிஎம்எஸ் ஒரு 1000 ரூபா போட்டால் கூட 6000 ரூபா பேட்டரி. ஆமாம், 6000 ரூபா பேட்டரி. மோட்டர் வந்து ஒரு 3500 ரூபா போடுங்களேன், 9000 ரூபா 10000 ரூபா வந்துச்சு. ஓகே. அப்புறம் ஹூடு மற்ற வெளியே உள்ள அந்த ஃப்ரேமு. ஆமாம், ஃப்ரேமு, ப்ரீட்டு கிட்டு, இது எல்லாமே வந்து ஒரு 5000 ரூபா 4000 ரூபா லாபத்துக்கா? வாய்ப்பு இல்லையா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. 60 கிலோமீட்டர் வந்து ஐடில் கண்டிஷனில் போகும்ன்றாப்புல அந்த மோட்டர் வந்து ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ரன் ஆகணும்னா நமக்கு வந்து 250+ வந்து பார்த்தீங்கன்னா 50 டிப்ரெஷன் போடணும்னா 300 வாட் ஹவர் நம்ம கொடுக்கணும் கொடுக்கணும். நீங்க ரெக்கார்டு கூட பண்ணுங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அதாவது வந்து மேக்ஸிமம் வாய்ப்புகள் கம்மி பாஸ், அதிகபட்ச வாய்ப்புகள் கம்மின்னு தான் இவர் சார சொல்றாரு, நானும் சொல்றேன். அது வண்டியுடைய வெயிட் இருக்கு, வண்டியுடைய வெயிட் நம்ம செக் பண்ணணும். உட்காந்து போற லோடு வெயிட் செக் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 2 பேர் உட்காந்தாங்கன்னா அதை விட அதிகமாக லோடு தேவைப்படும், அப்போ வாட் ஹவர் கூடும். ஆமாம், அப்படி 3C கொடுத்தாங்கன்னா கூட அது சாத்தியம் இல்லைன்றதா என்னுடைய கருத்து. 3C பேட்டரி போட்டாலும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஓகே சித்திக் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ கேட்டிங்கல்ல, இதுதான் பாஸ் விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், அவங்களுடைய வெப்சைட்டை நான் மற்றவங்க போய் பார்க்கணுன்றதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்களா? ஏதாவது ஒன்று வைரல் பண்ணி விட்டால் தானே அவங்க வெப்சைட்டும் பார்க்க முடியும், மற்ற ப்ராடக்ட்டும் விற்க முடியும் இந்த கோவிட் டைமில். ஸோ தெரியல பாஸ் எனக்கு, அது ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொருட்களை நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன் பாஸ், இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குகிற பொருளெலாம் நம்ம வாங்குவோம், ஃபேமஸானதாக இருக்கும், சாம்சங் மொபைலோ இல்லை வந்து உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் மொபைலோ ஏதோ சம்திங் வித் ஃப்ரிட்ஜோ ஏதோ வாங்குறோம், ஏசி வாங்குகிறோம், இதெல்லாம் பிராண்டடாக விற்கிறாங்க பார்த்துருப்பீங்க. ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், இல்லை அதர் வெப்சைட்ஸ் ஆகட்டும், அங்கெல்லாம் வாங்கினோம்னா அவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஆன்லைனில் வாரண்ட்டி உண்டு, தெரியுமே தெரியாது உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஏதாவது ப்ராப்ளம்னா நியர்பையாக இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனால் நம்ம சர்வீஸ் பண்ணிக்க முடியும். இந்த வண்டியை எங்கே கொண்டு போய் சர்வீஸ் கொடுப்பீங்க? எங்கே டீலர் இருக்காங்க? எங்கே திருப்பி அனுப்புவீங்க நீங்கள்? திருப்பி அனுப்புறதுக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் செலவாயிடுமே. அவங்க மொத்தமாக புக் பண்ணுறாங்க, 2000 ரூபாய் உங்கள்கிட்ட வாங்கிட்டு பண்ணுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் பாஸ், இது ஒரு ஃபேக்கான நியூஸாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இவி இண்டஸ்ட்ரி தத்தளிச்சிட்ருக்கு, டீலர்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க. என்ன அவங்க சொற்பமான ஒரு மார்ஜின் வச்சுட்டு அவங்க பாவம் அவங்க வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இப்போ தான் தலை தூக்குற நேரம் இது. இந்த நேரத்தை இப்படி போட்டு அமுக்கலாமா? லோ ப்ரைஸோட வண்டி கொடுத்து இது சரியா நியாயமா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு நியூஸை கொடுக்கறதுனால ஒருவேளை நான் வந்து வண்டி வாங்குறேன்னு நினச்சிட்டு இருக்கோம் கூட சொல்கிறேன், வண்டி நாளைக்கு போய் வாங்கிடலாம்ப்பா நினைக்கிறேன் கூட, இந்த நியூஸை கேள்விப்பட்டு இந்த யூடியூப் இது இந்த 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 டெட்டலுடைய இந்த வெஹிக்கிளை பார்த்தோன்னா என்னப்பா 20000 சொல்கிறாப்புல, 23000 மொத்தமாக வந்துருது, நான் போய்ட்டு 50000 55000 கொடுத்து வாங்கலாம்னு இருந்தேன், 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கலாம்னு இருந்தேன், இது வரட்டும்ப்பா பார்த்துக்கலாம் விடுப்பா அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு பாஸ். சரியா தப்பா இந்த மனநிலை எல்லாருக்கும் வருமா வராதா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் என்ன யோசிப்பீங்களோ அதை நான் யோசிச்சிருவேன். ஒருவேளை இன்றைக்கி நான் புக் பண்ணுறதா இருந்தால் கூட ஏதாவது வண்டி புதுசாக புக் பண்ணுறதா கூட என் மைண்ட் மாறிடுதில்லை இன்றைக்கி எனக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும்.
20,000 ரூபாய்க்கு ஒரு குவாலிட்டியான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி பாசு கொடுக்க முடியும்? அதனுடைய தரம் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படும் அதை யோசிக்கவானா நம்போ? சரிப்பா, இந்த வண்டிக்கு வந்து ஒரு வேளை ஐகாட்டா பொருள் இருக்கா இல்லை ஏஆர்ஐ பொருள் இருக்கான்றது அவங்க வெப்சைட்லேயோ மற்ற இடத்துல எங்கேயுமே வந்து குறிப்பிடலை. வாங்கியிருக்காங்களா எனக்கு தெரியல, வாங்கியிருக்கலாம். சைக்கிள்கெலாம் என்ன அதெல்லாம் வாங்கிட்டா வைக்கிறாங்க, அது மாதிரி போகிறது 20 தான் போகும். நாங்கள் வாங்கி ஓட்டிங்கன்னா 20-25 தானே போகுது, அது எதுக்கு அப்படின்னு விட்டாங்களோன்னுவோம். சரிப்பா, யாரோ ஒருத்தர் புக் பண்ணிட்டீங்க, வீட்டுக்கு வந்துடுச்சு, இதை ரோட்டில் எடுத்துகிட்டு போனால் பாதுகாப்பானதா? நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்துடுச்சுனாக்கா இதுக்கு ரொம்ப எங்கள் கம்பெனி கிளைம் பண்ணுவீங்க? இது ஆல்மோஸ்ட் 99.95% சைனா மேக்கு தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. இந்தியா மேக்குன்னு சொல்லி வித்துட்டுருக்காங்க. இதுவே பெரிய ஒரு இது தான். அது மட்டும் இல்லாமல் நீ சைனா மேக்கே ஆல்ரெடி வந்து இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் தடை வாங்கிட்டு இருக்கு. எதுவுமே உள்ளே கொண்டு வரக்கூடாது, கண்டனம் கண்டனம் நிற்கிது. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படி திருப்பி அனுப்புகிறாங்க, உள்ளுக்குள்ளேயே பிரித்து பார்க்க அலோவ் பண்ணல. என்ன அப்படி இருக்கும்போது இது மாதிரி வேண்டியதான் தொடர்ந்து எப்படி கிடைக்கும்? இவ்வளோ கோடி பேர், இவ்வளோ லட்சம் பேர் எப்படி பஸ் கொடுக்க முடியும்? மக்கள் ஏமாறுற வரைக்கும் பஸ் என்ன இது மாதிரி நிறைய கும்பல்கள் ஏமாத்திட்டு தான் இருக்கும். நான் இவங்கள சொல்லப்பா, நான் பர்டிகுலராக சொல்ல இவங்கள சொல்லலை, சொல்கிறேன். ஃபேக்கான நியூஸ் வர வரைக்கும் என்ன ஒன்றா பண்ணுவாங்க பஸ். நான் என்ன பண்ணேன், எதேர்ச்சியாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம், பார்த்தா இது நிறைய வந்துருக்கு. டெட்டல் ஈவி பற்றி நிறைய பேர் போட்டிருக்காங்க, ஒருத்தர் மாதிரியே போட்டு எல்லோரும் அப்படி காப்பிடுச்சு. என்ன இதில் என்ன உண்மையத்துவம் இருக்குது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் உள்ளே இறங்கி யோசிக்கும் போது தான் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு கிடச்சிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வேளை உங்களுக்கு புக் ஆச்சுன்னா சந்தோஷந்தான், யார் வாழானாங்க. ஆனால் தரம் அங்கே கேள்விக்குறி தான். அதை பார்த்துங்க, எங்கே சர்வீஸ் சென்டர் போவீங்க, எங்கே போய் அலைவீங்க, உங்கள் ரூபாய் எப்படி திரும்பி வரும்? ஒரு டீலர்னால் போய் நேரில் போய் நிற்கலாம், வண்டியை கொண்டு போய் கொடுக்கலாம், என்ன அவர்கிட்ட வந்து சண்டை போடலாம், பிரச்சனை சால்வ் பண்ணி கேட்கலாம். ஒரு ஹப் மோடு வேறு ஹப் மோட்டர் மாற்றி தருவார், பேட்டரிக்கு வேறு பேட்டரி மாற்றி கொடுப்பாரு. கரெக்டாக இது எங்கே போய் மாற்றுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது யாரும் கை வைக்கவே மாட்டாங்களே. ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த வண்டியை வாங்க வேண்டாம், சரியா முடிஞ்சது, கத்தம் கத்தம். சரி பாச, கிளம்புறேன் பாச. சி பாபா, அருணை சுந்தர்.